நாங்கதான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆயுத பூஜை வருது இல்லையா, அதனால நம்ம வந்து ஆயுத பூஜைக்கு வந்து சில திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்க போறோம். அப்படியே எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து பியூட்டிஷியன் கிளாஸ்ல இருந்து கொடுக்க போறாங்க, அதுக்கு வந்து ட்ரெஸ் கோட் வந்து சொல்லியிருக்காங்க. அங்க போயிட்டு நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டு என்னென்னலாம் வாங்குறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த ப்ளாக்ல நீங்க பார்க்க போறீங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இப்பயே சொல்லிடுறேன், இந்த விளாக் ஃபுல்லாக எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இன்ட்ரோவே எடுத்துட்ருக்கேன். நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டோம். ஆயுத பூஜைக்கு தேவையான திங்ஸை நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். எனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்ட்ரோவே எடுத்துகிட்ருக்கோம். மழை, நல்ல மழை, அதனால் மழையில் நம்ம வந்து நினச்சிட்டோம். மழையில் நம்ம வந்து நல்லா நினச்சிட்டோம். சரி, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமை நைட்டு 1:30 எடுத்த கிளிப் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மணி பார்த்தீங்கன்னா 1:30. கருவா வந்து விடியடியே தூங்கவே இல்லை. கையில் வந்து லைட்டாக கொப்பல மாதிரி வந்துருந்தது. நான் 2 நாளாக சொல்லிகிட்டே தான் இருந்தேன், ஹாஸ்பிட்டல் போகலாம் வேண்டாம் அப்படின்னு. இவர் வந்து போனால் செலவாகிப்போயிடும், போனால் செலவாகிப்போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து போகவே இல்லை. கடைசி முடிக்க மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டு பேசாமல் வலி தாங்கிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி ரொம்ப முடியல அப்படின்ட்டு தூங்கவே இல்லை. எப்பயுமே எவ்வளோ வழியாக இருந்தாலுமே அவரே தாங்கிக்குவார், சொல்லவே மாட்டார் யார்கிட்டையுமே. இன்றைக்கி எந்திரிச்சு உட்காந்து அவர் பேசாமல் புலம்பிக்கிட்டே இருக்கிறார். அது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன், வரவே மாட்டேன்ட்டார். ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பிறகு என்னை கூப்பிடல. அவங்க அண்ணனை கூப்பிட்டு இப்போ கிளம்பிட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க அண்ணன் வந்து அந்த வீட்டிலேருந்து வந்துட்டுருக்காங்க. இவா கையை காமி கருவா. நல்லா இருந்தது கை. திடீர்னு என்னன்னே தெரில, நல்லா இருந்த கையில் திடீர்னு இப்படி கொப்பளை மாதிரி வந்து அது பிளட்டாக வந்துட்டே இருக்கு. நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னே தெரில. இங்கே வந்து என்னோட நாத்தனார் பொண்ணு, என் பையன், 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. கருவா வந்து அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்ருக்காரு. வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேக்குது. என்னங்க, என்ன சொன்னாங்க? ஆ, என்ன சொன்னாங்க? இப்போ எப்படி இருக்கு வலி? நைட்டு கருவா வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க. அப்படி இருந்தும் கருவா இன்னும் வலிக்குது வலிக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஈவினிங் 1:30 போல ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பிட்டோம். பெரிய வண்டியில தான் போறோம், மழை வந்துட்டு இருக்கு. நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா, கருவாக்கு வேற கையில இருந்து பிளட் வந்துட்டே இருக்கு,
கை வேற வீக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு, பெயின் ரொம்ப இருக்குன்னு சொன்னாங்களா, அதனால கட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சுதான் நாங்க போனோம். ஆனா சார் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரெண்டு நாள் டேப்லெட் போடுங்க சரியாகட்டி, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம்னு சொல்லாட்டியும் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு டேப்லெட்டை வாங்கிட்டு நம்ம நேரம் வீட்டுக்கு வந்துட்டோம். மழை வருது அப்படின்ட்டு நம்ம பெரிய வண்டியில போயிருந்தோம். நம்ம திருப்பி ஹாஸ்பிட்டல் இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது அவ்வளோக்க மழை இல்லை, அதனால தம்பியை விட்டுட்டு நம்ம வந்து திண்டுக்கலுக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு ஆயுத பூச்சிக்கு. அது வாங்குறதுக்காக சின்ன வண்டியில நானும் கருவாவும் கிளம்பிட்டோம். உள்ள உள்ள உட்காந்துக்கல நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்குறத கொஞ்சம் பிளான் பண்ணிருக்கோம், அதனால எல்லா கடையிலயும் விசாரிச்சோம், கொஞ்சம் ரேட்டு சொன்னாங்க, அதனால நம்ம செகண்ட்ஸ்ல கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற பட்ஜெட்ல நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்புக்கு நம்ம வந்து வந்திருந்தோம். மழை வந்துருந்துச்சா, அதனால அவங்க கிட்டே ஒரு கவரை வாங்கி தலையில மாட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டவுனுக்குள்ள கிளம்பிட்டோம். துணி எடுக்கிறதுக்காக தான் நம்ம டவுனுக்குள்ளேயே வந்திருந்தோம். அபிராமியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு குட்டி கடையில துணியை எடுத்துட்டு இப்ப பொறி வாங்குறதுக்காக கருவா வந்து பொறி மூட்டை எவ்வளோன்னு சொல்லி கேக்குறதுக்காக போய்கிட்டு இருக்காரு. மாடையில நல்லா நனைஞ்சிட்டே வந்தம்மா, தலை ஃபுல்லா ஈரமா இருக்கு, அதனால நான் அதை கழட்டி விட்டுக்கிறேன். எப்படி தூங்க போறேன்னு தெரியல. நம்ம லேட்டாக வந்தனால தம்பி என்னோட நாத்தனார் பொண்ணெல்லாம் எங்கள் மாமியார் வீட்டில் போய் படுத்துருக்காங்க, அங்கே புது வீட்டில் படுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லெகின்ஸ் ஒன்று எடுத்தேன், அதுக்கடுத்து இந்த டாப் ஒன்று எடுத்தேன். என்ன மீனா துணியாக எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைப்பீங்க. இந்த மூணு டாப்புமே 650 ரூபா, மூணு டாப் ஆஃபரில் போட்டிருந்தாங்க 650 ரூபான்னு, அதனால இந்த மூணு டாப் எடுத்தேன். அதுக்கடுத்து இதுக்கு மேட்சிங்காக இது ரெண்டுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெகின்ஸு ஒரு ஷால் ஒன்று எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஃபேண்ட் வந்து இருக்குது, ஸ்கை ப்ளூ கலரில் ஃபேண்ட் இருக்குது, ஸ்கை ப்ளூ கலரில் ஷால் இல்லை, அதனால இந்த ஷால் நான் வந்து வாங்கினேன். நான் எடுக்கிற ட்ரெஸ்ஸெலாம் நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, இப்போ ஒரு லெகின்ஸ் ஒரு ஷால் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த லெகின்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு டாப் நாலு டாப் நான் எடுத்துக்குவேன். இப்போ என்னட்டா ஒயிட் கலரு லெகின்ஸு, ஆரஞ்சு கலரு, ஸ்கை ப்ளூ கலரு, சாண்டில் கலரு, இப்போ இது வந்து வாங்கியிருக்கேன். இது இதோடு சேர்த்து அஞ்சாவது லெகின்ஸ் என்னட்டா, நான் என்கிட்ட அவ்வளோக்கு லெகின்ஸ் இருக்காது, ஷால் இருக்காது, இருக்கே எங்கள் வீட்டுக்காரு 650 ரூபான்னு தானே சொல்லி என்னை கூப்பிட்டு போனேன். இப்போ 1100 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கேட்டார். இது டாப் பேப்பர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், இந்த டாப் பேப்பர் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கடுத்து இந்த டாப் இன்னொரு டாப் சூப்பராக இருந்தது, ஆனால் சைஸ் வந்து பத்தலை. கொஞ்சம் நமக்கு வந்து வெயிட் போட்டுகிட்டே போகிறோம்ல, அதனால நான் பெருசாக இருந்தாலும் இருந்துட்டு போகுது, லூஸாக மட்டும் எடுக்க வச்சு டைட்டாக மட்டும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் பெருசாகவே எடுத்துக்கிட்டேன். இதே எனக்கு அதிகமாக சின்னதாக இருக்கும்னு தான் நினச்சேன், நான் போட்டு பார்த்தேன் கரெக்டாக தான் இருந்தது, அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து வேறு எதுவும் வாங்கலை நம்ம, அதுக்கடுத்து இதை காலையில் மடிச்சு வைக்கணும், அதனால அப்படி சொல்லிக்கிறேன் அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம வந்து பொறி வந்து வாங்கினோம், மழை வந்துருச்சு,
அதனால கட்டப்பையை கீழே மாட்டணும் அப்படின்னா வண்டி இந்த தண்ணி அழுகு தண்ணியெல்லாம் பட்டு துணி நனைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு நம்ம வந்து வண்டியில் வந்து மாட்ட முடியல. பொறி வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து மார்க்கெட்டுக்கே போயிருந்தோம். மாமா வந்து வண்டியில் வந்து கட்டப்பையை முன்னாடி வச்சுக்கிட்டாங்க. நான் வந்து பொறி மூட்டையை வந்து ஒரு மூட்டையை சைடில் வச்சுக்கிட்டேன். இன்னொரு மூட்டை வாங்கலைன்னு தான் சொன்னேன். கருவாக இருந்துட்டு சொன்னாங்க நாளைக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம், இன்னும் பழம் வாங்கலை இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம், பழங்கள் அப்புறம் வெத்தலை பாக்கு வாங்கலை, எலுமிச்சம்பளை வாங்கலை, பூ இதெல்லாம் வாங்கணும்ல, ஒரு இதை நம்ம நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம், மிக்சரு காராச்சேவு இதெல்லாம் வாங்கணும்ல அதெல்லாம் நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம், நம்ம இப்போதைக்கு இந்த ஒரு மூட்டையை மட்டும் பத்திரமா மலையில் நினையாமல் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மூட்டையை வந்து தூக்கிட்டு வந்திருக்கோம். நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. எப்பயுமே ஆயுத பூஜைக்கு ரெண்டு மூட்டை தான் பொறி மூட்டை தூக்குவோம். நாங்கள் ரெண்டு மூட்டை தூக்கும் போதே கருவா சொல்லுவார் இன்னொரு மூட்டை தூக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. வேணாங்க நம்ம அடுத்த வருஷம் நல்லா இருந்தோம் அப்படின்னா மூணு இல்லை நாலு கூட நம்ம தூக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். அண்ணிலேருந்து இன்னும் பிடிக்கும் இப்படியே அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே தான் இருக்கமே ஒழிஞ்சு ரெண்டுலேருந்து மூணு பொறி மூட்டைக்கு போன வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு எப்படி நிலமை வருதுன்னா ரெண்டு மூட்டை எதுக்கு தூக்கிட்டு பேசாமல் ஒரு மூட்டையோட நிப்பாட்டிக்கலாமா அப்படின்றது எங்களுக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு பொறி மூட்டை மட்டும்தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். நாளைக்கு நம்மளுக்கு வந்து வீட்டில் ஒர்க்கு நிறைய இருக்குது. இந்த வீடு வசெல்லாம் கழுவி விடுறது, இந்த பொறியெல்லாம் பொட்டணம் போடுறது, விளக்கெல்லாம் பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணுறது, பாய்ப்பொரு விழா அலசி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒர்க்கு நம்மளுக்கு நிறைய இருக்குது. அடுத்தடுத்த பிளாகில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், நம்ம ஆயுத பூஜைக்கு எப்படிலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்றத பற்றி நாளைக்கு பிளாகில் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு பிளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.